அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், அதாவது விவசாயத்தில் பொருளியல் என்பது குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக தேசிய அளவில் பொருளியல் துறையில் ஆராய்ச்சிக்கு தேர்வு பெற்றவரும் முன்னாள் பேராசிரியருமான முனைவர் ஐயம்பிள்ளை நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். இந்த விவசாய அக்ரி எக்கனாமிக்ஸ் பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஓகே. விவசாய பொருளியல் சொல்கிறாங்க, அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் என்ற படிப்பில் நிறைய பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு எம்ஏ இருக்குது. இந்த எக்கனாமிக்ஸ்க்குள்ளே ஒன்று இருந்தாலும் அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ்ன்ற தனியாக பாடம் நடத்துகிறாங்க. பொதுவாக கல்லூரிகளில் பல பாடங்களோட ஒரு பாடமாக இதை நடத்துகிறாங்க. ஆனால் சில ஆராய்ச்சி நிறுவனங்களில் இதை தனியாகவே ஒரு பாடமாக நடத்துகிறாங்க. அப்போ அதில் என்ன தான் இருக்குது, அதோடைய முக்கியத்துவம் என்ன, வேலைவாய்ப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதில் என்ன இருக்குது. விவசாயம் என்பது உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இன்று வரையிலும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக மக்கள் ஈடுபடுகிற தொழில் விவசாய தொழில். உலகத்தில் உள்ள 6 பில்லியன், அதாவது 600 கோடி, இந்தியாவில் 131 கோடி இந்த மக்களுக்கு உணவளிப்பது விவசாயத்துறை. இந்த விவசாயத்துறைக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா பல துறைகள் இருக்கணும். உதாரணத்துக்கு விவசாயத்துக்குள்ளேயே உணவுப் பொருளை பற்றி உற்பத்தி இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா அநேகமாக 80 மில்லியன் டன் அரிசி உற்பத்தி பண்ணுறோம், ஒரு 85 மில்லியன் டன் கோதுமை உற்பத்தி பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மிக அதிகமான உற்பத்தியோடு சொல்லலாம். அது மாதிரி இந்தியாவில் அதிக அளவுக்கு பால் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது, மீன் உற்பத்தி, மாட்டு இறைச்சி உற்பத்தி, பால் உற்பத்தி, பழம் உற்பத்தி, பயிர்கள் உற்பத்தி, காய்கறி உற்பத்தி. இன்று இப்படி விவசாயத்துறைக்குள்ள பல பிரிவை பிரித்தாலும் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான அது உற்பத்தி செய்து இந்தியா ஒரு பெரிய மிக முக்கியமான நாடாக இருக்கிறது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா 1950களில் பார்க்கும்போது 50 கோடி மக்களுக்கு நாம் போதுமான அளவு குணமளிக்க முடியாமல் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து அரிசியையும் கோதுமையும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். அவருடைய கப்பல் எப்பொழுது வருமோ அப்பொழுது தான் நம்முடைய வயிறு நிறையும். இந்த நிலையில் இருந்த நாடு இன்றைக்கு மற்ற வெளிநாடுகளுக்கு பாலையும் பழத்தையும் இறைச்சியையும் மீனையும் அரிசியையும் கோதுமையும் ஏற்றுமதி செய்கிறது என்றால் இது பெரிய சாதனை என்று நான் நினைக்கிறேன். இந்த சாதனைக்கு காரணமானவர் யார்? அவர்கள் விவசாயத்துறை பற்றி நன்கு அறிந்து விடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லுவோம், சி சுப்பிரமணியம் சொல்லுவாங்க, எம் எஸ் சுவாமிநாதன் சொல்லுவாங்க. அவர்கள்லாம் நிறைய புதிய புதிய பயிர்களை கண்டுபிடித்தார்கள். புதிய பயிர்களை கண்டுபிடித்து குறைவான செலவில் அதிக உற்பத்தியை கொண்டு வந்து அதிக மக்களுக்கு அரிசியை கொண்டு வந்தவர்கள் இந்த பெரிய சயின்டிஸ்ட். ஆக விவசாயத்துறையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விவசாயம் இல்லை என்றால் இன்னைக்கு தனி மனிதனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடும்னு பாரதியார் சொன்னார். இந்த தனி மனிதனுக்கு உணவில்லாமல் இருந்த 1950 இன்றைக்கு அநேகமாக போதுமான அளவுக்கு அரிசி கோதுமை எல்லாம் உற்பத்தி பெறும் என்றால் அது விவசாயத்துறை வளர்ச்சி. அதற்கு பின்னாடி என்ன பொருளியல் இருக்கிறது, என்ன பொருளியல் இருக்கு என்றால் விவசாயத்துறைக்கு போதுமான விலை கிடைக்க வேண்டும். இன்னைக்கு மறுபடியும் இந்த கடந்த ஒரு 9 மாதமாக 2020 ஆரம்பித்து 2021 இன்றைக்கு விவசாயிகள் புரட்சி செய்து வருகிறார்கள் பஞ்சாப் பகுதியில், அந்த நார்த் இந்தியாவில். அவர்கள் கேட்பது போதுமான விலை, சரியான விலை. ஆக எல்லா பொருளுக்கும் சரியான விலை இருக்க வேண்டும். சரியான விலை இருந்தால்தான் அந்த மக்கள் உற்பத்தி பண்ணார்கள். அவர்களுக்கு சரியான விலை கிடைக்க வேண்டால் எப்படி உற்பத்தி பண்ணுவார்கள், சரியான விலையை எப்படி கொடுப்பது, இது ஒரு பெரிய கேள்வி. இதை விவசாயத்துறை பற்றி மாநிலங்கள் தெரிந்து கொள்ளார்கள். உதாரணம் நான் தெரியும் நல்லா, நாமக்கல் பக்கம் நிறைய முட்டை உற்பத்தி இருக்குது, பால் உற்பத்தி இருக்குது, இந்த வையம்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி உற்பத்தி பண்ணிடுது. இப்படி எல்லா இடத்தையும் உற்பத்தி பண்ணி அது மக்களுக்கு நுகர்வோருக்கு வந்து சேருவதற்கு இடையில் நிறைய இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள். விலைவாசி கூடி போயிடுது. வையம்பட்டியில் 5 ரூபா தக்காளி விற்றா திருச்சியில் 50 ரூபா வந்துடுது. இப்படி இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நம்முடைய மாணவர் படிக்கிறார்கள். ஏன் நுகர்வோர் கொடுக்கின்ற விலைக்கும் உற்பத்தியாளர் பெறுகின்ற விலைக்கும் இவ்வளவு விலை அதிகமாக இருக்கிறது, அவருக்கு என்ன காரணம் என்று படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எப்படி படிக்கிறதா, செய்தித்தாள் படிப்பது மட்டுமல்ல, ஏன் இப்படி இருக்கிறது, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையா, இன்டர்மீடியட்ஸ் பிரச்சனையா, இல்லை அரசாங்க கொள்கைகள் பிரச்சனையா, இல்லை சந்தைகளின் அமைப்பு பிரச்சனையா, இல்லை கோல்டு ஸ்டோரேஜ் இல்லையா, இப்படி பல கேள்வி வரும். ஒரு விவசாயிக்கு பொருத்தமான விலை கிடைக்கலையா, அவன் இவ்வளவு உற்பத்தி பண்ணி பண்ணுறான், திடீர்னு கரும்பு உற்பத்தி பண்ணுறான், ஆனால் கரும்புக்கு போதுமான விலை கிடைக்கல என்றால் என்ன செய்வான், வாழை உற்பத்தி பண்ணிட்டான், உடனே வாழை மரத்தை வந்து அடிச்சுட்டு போய் ஒரு புயல் காற்று வந்தான், அப்போ அவனுக்கு விவசாயிக்கு அவ்வளோ நஷ்டம். அப்போ அதை எப்படி சரி பண்ணது, அது கிராப் இன்சூரன்ஸ் ஒரு திட்டம் கொண்டுவாங்க. ஆக 1950 பார்த்தோம்னா அரசின் சரியான திட்டங்கள் கொண்டு வந்ததுனால தான், அரசு சரியான திட்டங்கள் கொண்டு வந்தது மூலமாகவே அது நம்ம ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அதற்கு அடுத்து வந்த பிரதமராக இருக்கட்டும்,
எல்லா பிரதமரும் அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுக்கு பொருத்தமான கொள்கைகளை கொண்டு வந்தார்கள். என்ன கொள்கைகள்? விதை பற்றிய கொள்கைகள், உரம் பற்றிய கொள்கைகள், மின்சாரம் பற்றிய கொள்கைகள், தண்ணீர் நீர்ப்பாசனம், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிப்பது தான் இந்த விவசாயத்துறை. அது இது பெரிய 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 வளர்ந்த துறை என்று சொல்லுவோம். இன்றைக்கி நீர்ப்பாசனம்னா நம்ம தஞ்சாவூர்லாம் பார்த்தோம், தண்ணி சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ சர்ஃபேஸ் இரிகேஷன் இருந்தது, அப்புறம் போர்வெல் இரிகேஷன் இருந்தது, ஓப்பன் வெல் இரிகேஷன் இருந்தது, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்திருக்கு, ட்ரிப் இரிகேஷன் வந்திருக்கு. இப்போ இந்த இரிகேஷன் முறையை தேர்ந்தெடுப்பதிலேயே நிறைய சிரமம் இருக்குது. யார் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, எந்த முறையை தேர்ந்தெடுப்பது, ட்ரிப் இரிகேஷன் பெட்டர்னு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் பெட்டர்ன்னு சொல்லுவாங்க, கேனல், இப்படி இது எல்லாமே இந்த விவசாயத்துறை படிக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து அது எது சரியான முறை, எது சரியான விவசாயம், எதை எங்கு பயிரிட வேண்டும், எந்த துறை எங்கு வளரலாம், யார் எதை செய்ய, இதை எல்லாம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நீங்கள் விவசாயத்துறை சார்ந்த பொருளியலை படிக்க வேண்டும். அந்த பொருளியலை படித்தால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் எழுகின்ற கேள்விகளுக்கு அழகான பதில் சொல்லி அதற்கு பொருத்தமான நீங்கள் பணியிடங்களை பெறலாம். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் படித்தால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனுள்ள வகையில் நாம் வாழ இயலும் என்பதை அழகுரை எடுத்துரைத்தாங்க. அந்த வகையில் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள amirtham247 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் குறித்து எடுத்துரைத்த முன்னாள் பேராசிரியர் முனைவர் ஐயம்பிள்ளையுடன் விஜயகுமார்.